வணக்கம். டாக்டர் வினோத் குமார் மணிக்கலா, கார்டியோதராசிக் சர்ஜன். இருதய அறுவை சிகிச்சை, அதுக்கு பேர் வந்து பொதுவாக எல்லார் மக்கள் நடுவில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு பேர். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி உங்களுக்கு தேவைன்னு யாருக்கையாச்சும் பேஷண்ட்டுக்கு சொன்ன உடனே அவங்க முதல்ல அந்த பேர் கேட்ட உடனே பயந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் இப்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் சின்னதாக ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கின் இன்சிஷன் மட்டும் போட்டு சைட்லேருந்து இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ சைட்லேருந்து நம்ம பைபாஸ் ஆப்ரேஷன் ஆகட்டும், வால்வ் ரிப்பேர் இல்லைனா வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலவே வந்த அந்த ஹோல் க்ளோஸ் பண்ணுற ஆப்ரேஷன் ஆகட்டும், எல்லாமே இந்த சிறுதுளை இருதய அறுவை சிகிச்சை மூலமாக பண்ண முடியும். இதுக்கு இங்கிலீஷில் இன்னும் ரெண்டு பேர் இருக்குது, அது வந்து கீஹோல் கார்டியக் சர்ஜரி இல்லைனா மினிமல் இன்வேசிவ் கார்டியக் சர்ஜரி, இந்த பேரில் கூட இதை சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சிறுதுளை இருதய அறுவை சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இருதய அறுவை சிகிச்சை எப்படி பண்ணுவோம்னா, சென்டரில் ஒரு 10 இல்லேருந்து 12 சென்டிமீட்டர் இன்சிஷன் ஒன்று போட்டு மார்பு எலும்பை கட் பண்ணி ஹார்ட்டை ஆக்சஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுவோம். பைபாஸ் சர்ஜரி ஆகட்டும், வால்வு ரிப்பேர் இல்லைனா வால்வு மாத்திரை ஆப்ரேஷன் ஆகட்டும், இல்லைனா குழந்தைங்களுக்கு பிறந்ததுலே வந்த அந்த இருதயில ஹோல் மூடுற ஆப்ரேஷன் ஆகட்டும், எல்லாமே இது மாதிரி தான் நார்மலாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ரீசெண்ட் அட்வான்ஸ் என்னென்னா, அந்த மார்பெலும் எதுவுமே கட் பண்ணாமல் சிறுதுளை இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னா வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் சின்ன ஸ்கின் இன்சிஷன் மட்டும் போட்டு எந்த எலும்புமே கட் பண்ணாமல் அந்த தசைகள் மூலமாக மட்டும் உள்ளே போய் ஹார்ட்டை ஆக்சஸ் பண்ணி பைபாஸ் சர்ஜரி ஆகட்டும், வால்வ் ரிப்பேர் இல்லைனா வால்வ் மாத்திரை ஆப்ரேஷன், அப்புறம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஹோல் க்ளோஸ் பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே பண்ண முடியும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, எந்த எலும்புமே நம்ம கட் பண்ணாமல் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து வலி இருக்காது, ப்ளீடிங் பிளட் லாஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், ரிகவரி ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக நார்மலாக ரெகுலராக நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பண்ணோம்னா ஆப்ரேஷன் ஆன பிறகு ஐசியூவில் ஒரு 2 நாள், ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 நாள் இல்லைனா 5 நாள் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அவங்கள வெயிட்டு தூக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த எலும்பு திரும்பி நார்மல் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் நார்மல் ஆவாங்க. ஆனால் இந்த சிறுதுளை இருதய அறுவை சிகிச்சையில் நம்ம எந்த எலும்புமே கட் பண்ணாமல் அந்த தசைகள் தசைகள் நடுவில் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்க ஒரு 4 நாளில் ஹாஸ்பிட்டலில் இருந்து குவிக்காக ரிகவரி ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. வெறும் 1 நாள் மட்டும்தான் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஸ்டே இருப்பாங்க, ப்ளீடிங் எல்லாம் இருக்காது, வலி இருக்காது, அதுக்கப்புறம் அவங்க இயல்பு லைஃபுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக இருக்கும், வெயிட்டு தூக்கக்கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் இருக்காது, வித்தின் 2 வீக்ஸ்லவே அவங்க நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. யார் யாருக்கு இந்த சிறுதுளை இருதய அறுவை சிகிச்சை பண்ணலாம்னா, யங் பேஷண்ட்ஸ், முக்கியமாக கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு, முன்னாடி சர்ஜரி பண்ணாமல் பக்கத்தில் இருந்து சர்ஜரி பண்ணுறதுனால ஸ்கார் தெரியாது, அதே மாதிரி ஓல்டு பேஷண்ட்ஸ், யார் எலும்பு சத்து வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ஆப்ரேஷன் ஆன பிறகு அந்த எலும்பு ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வரும், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருந்து சின்னதாக ஓப்பன் பண்ணி பண்ணுறதுனால அவங்க போன் க்ரோத் எல்லாம் எஃபெக்ட் ஆகாது. நன்றி.